வினஸ்கில் ரெண்டு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா அக்னிவீர் பணிகளுக்கான வந்து ராணுவத்தில் வேலைவாய்ப்பு சேர்வதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இது ஏற்கனவே விட்டுருந்தாலும் கூட எல்லாம் அப்ளிகேஷனோட கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் 2-3 நாள் தான் நம்ம டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகைகள் தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் ராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ராணுவத்தில் அக்னிவீர் பணிகளுக்கு வந்து 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு தேவை அப்படின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் ரைட்டா. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு, அப்புறம் 10ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு ரைட்டா. ஸோ இந்த 3 வகுப்பில் முடிச்சவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 அக்னிபாத் ஸ்கீம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஆட் சேர்ப்பு வந்து எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் திருச்சி, இது வந்து அந்தந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவங்க ஒரு ஜோனுக்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாடு வந்து 2-3 ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. அந்தந்த எந்தெந்த ஜோனுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்ளை பண்ணலான்னு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம் ரைட்டா. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. இது வந்து தமிழ் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். கீழ்கண்ட மாவட்டங்கள் சேர்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கும், அதாவது திருச்சி ஜோன் அப்படின்னா திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, அப்போ அதாவது திருச்சி ஜோனுக்கு இது. இன்னொரு கோயம்புத்தூர் ஒன்று வரும், அந்த பக்கம் ஒன்று வரும் ரைட்டா. ஸோ 2-3 ஜோனை பிரிச்சிருப்பாங்க. அந்த ஜோன் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க இந்த அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஸோ எல்லாத்துக்குமே ஒன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அந்தந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ அக்னிவீர ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 45% மதிப்பெண்களும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சிருக்கப்பட்டிருக்கின்றாங்க. எல்லாத்துக்கும் வயசு பார்த்தீங்கன்னா 17லேருந்து 21 இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 17.5 முதல் 23 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஸோ இது ஏற்கனவே நம்ம வந்து செஸ்ட் மெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். எல்லா அக்னிவீரர்களுக்கும் அதே காமன் இதுதான், செஸ்ட் மெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், உயரம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய விதமான பணிகள் இருக்குது, டெக்னிக்கு, நான் டெக்னிக்கு, கிளர்க்கு, அது மாதிரி நிறைய ட்ரேட்ஸ்மேன், இந்த மாதிரி நிறைய விதமான பணிகள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்காங்க. ஒரு சில பேர் 40,000-க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்காங்க. எக்ஸாக்டாக இதுதான் நம்பர் ஆஃப் வேகன்சின்றது யாருக்கும் வந்து தெரியாது. பட் இருந்தாலும் கூட ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து ஒரு 30-40,000 வேகன்சி வந்து அவ்வளோ வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. இது எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னா விண்ணப்பத்தின் உடற்தகுதி, உடற்திறன் தகுதி, மருத்துவ தகுதி, புது நுழைவுத் தேர்வு, அதாவது இந்த டைம் வந்து அக்னிவீரருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அதுதான் புது நுழைவுத் தேர்வுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் வந்து செய்வாங்க ரைட்டா. ஸோ அந்த தேர்வு நீங்கள் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அக்னி பார்த்து இதில் வந்து நுழைஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எழுத்து தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து 17/4/2023 வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் joinindianarmy.nic.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 15/3/2023 மார்ச் 15 நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரைட்டா. ஏற்கனவே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி தேதியில் நீங்கள் பண்ணிங்கன்னா சர்வர் பிஸியாகும். உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து மேக் பண்ணோம் ரைட்டா. ஸோ இது வந்து குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சம்பளம், என்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி சார், இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, இது மீண்டும் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ மத்திய அரசு வந்து புதுசாக ஒரு ஜியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அக்னிபாத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது இது 4 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25% பேர் தான் பர்மனெண்ட்டாக மீண்டும் வந்து அவங்க வந்து அடுத்த கட்ட ஆஃபீஸராக வந்து இராணுவத்தில் வந்து ஜாயின் பண்ணானே அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. மீதி 75% வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எங்கள் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா. அதுக்கு தான் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரசு வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு கொடுக்குறதாகவும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதாகவும் ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஸோ இதில் சேர்றதுனால இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெனிஃபிட் வருன்றது தான் இந்த வீடியோட நோக்கமே. அது நம்ம பார்த்துடலாமா. ஸோ இந்த பத்திரிகை செய்தி பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி வந்திருக்கு ரைட்டா. ஸோ நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கணும், அப்போயே நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் வீடியோ மேக் பண்ணல. நம்ம சேனல் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போலாம் டெய்லியும் ஒரு வீடியோ போகிறதே கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாள் அக்னிவீரர்களுக்கு பிஎஸ்எஃப் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு அப்படின்னு போட்டிருக்காங்க. அக்னிவீரர்கள் திட்டத்தின் கீழ் பணியாற்றிய முன் வீரர்களுக்கு எல்லை பாதுகாப்பு படையில் பிஎஸ்எஃப் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வயது உச்சவரம்பு தளர்வுடன் இவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நாங்கள் கொடுக்குறோம், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறோம், 10% இடஒதுக்கீடும் நாங்கள் கொடுக்குறோம். 4 வருஷம் நீங்கள் அக்னிவீரராக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இந்த பணியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா.
எல்லை பாதுகாப்பு படை பணியாளர் தேர்வு விதிகள் 2015 இதற்கென தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அறிவிக்கை மூலமாக இந்த அறிவிப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. வியாழக்கிழமை முதல் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா March 10 சொல்லிட்டாங்க இவங்க அமலுக்கு வந்துருச்சு நடைமுறை. ஸோ இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க நீங்கள் அக்னிபாத்தில் 4 நீங்கள் ஒர்க் பண்ணி வெளியே வந்துட்டீங்கன்னா இதுக்கு மீண்டும் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த நடைமுறைகளின் கீழ் முதல் பிரிவு தேர்வில் பங்கேற்கும் முன்னாள் அக்னிவீரர்கள் வயது உச்சவரம்பு 5 தளர்வு அளிக்கப்படும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 வந்து கொடுக்கறதா சொல்கிறாங்க. அடுத்தடுத்த பிரிவு தேர்வுகளில் பங்கேற்புகளுக்கும் 3 வரை தளர்வு அளிக்கப்படும். இத்தேர்வின் போது உடல் திறன் தகுதி தேர்வுகள் முன்னாள் அக்னிவீரர்களுக்கு தளர்வு அளிக்கப்படும். அதாவது உடல் பிசிக்கல் டெஸ்ட்லையுமே அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. ரைட்டா, அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் என்றும் அறிவிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படை வீரர்களுக்கான தேர்வில் வந்து பெரும் சீர்திருத்த நடவடிக்கையாக மத்திய அரசு கடந்த ஆண்டு June 14 அறிமுகம் செய்த அக்னிபத் திட்டத்தை இந்திய ராணுவம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. 17 21 ரைட்டா, இப்போ வந்து நம்ம கொரோனா பேண்டமிக்காக 2 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொல்லிட்டேன். 23 வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பண்ணால். ரைட்டா, ஸோ பார்த்துக்கோங்க. இளைஞர்கள் இதுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என முதலே அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் 2022 வீரர்கள் தேர்வின் போது உச்சவரம் 23 உயர்த்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் அக்னிவீரர்கள் 4 குறுகிய கால பணியில் ராணுவத்தில் பணியமர்த்தப்படுவர். இவர்களில் தகுதியான 25% பேர் முப்படைகளிலும் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுவர். மற்றவர்கள் ராணுவத்தில் தொடர்ந்து பணியாற்ற முடியாது. எனினும் ராணுவ பணியிலிருந்து விடுவிக்கப்படும் 75% அக்னிவீரர்களுக்கு மத்திய துணை ராணுவ படைகள் மற்றும் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படைகள் பிரிவுகளில் வேலை வாய்ப்பில் வயது உச்சவரம்பு தளர்வு சலுகையுடன் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அப்போது அறிவித்தது. இந்த அறிவிப்பின் மூலமாக அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக அதிகபட்ச வயசு உச்சவரமான 21 ராணுவத்தில் சேர்ந்து 4 பணியாற்ற விடுவிக்கப்பட்ட அக்னிவீரர்களில் முதல் பிரிவு தேர்வின் கீழ் 30 வரை PSF சேர முடியும். அடுத்தடுத்த பிரிவு தேர்வுகளில் பங்கேற்பவர்கள் அதிகபட்சமாக 28 வரை PSF சேர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமான நடைமுறைகளின்படி PSF உள்ளிட்ட துணை ராணுவ படைகளில் 18-23 வரை மட்டுமே வேலை வாய்ப்பில் சேர முடியும். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா 23 தான் சேர முடியும். ஆனால் இப்போ அக்னிபாத்தில் சேர்ந்து ஜாயின் பண்ணி ரிலீவ் ஆகிறவங்களுக்கு வந்து 28 அதுக்கப்புறம் 30 வரைக்குமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 10% இடஒதுக்கீடு, ஃபிசிக்கல் டெஸ்ட்லையும் ரிலாக்ஸேஷன், ஏஜ் லிமிட்லையும் ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ராணுவத்தில் பணியாற்றணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது அப்படின்னா March 15 வந்து எந்த ஜோனில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் உட்பட்டவர்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கான உடற்தகுதி உயரம் என்ன செஸ்ட் என்ன எல்லாம் கரெக்டாக நம்ம கரெக்டாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.